சார், ஆன்மீக தகவல் தாந்திரிக பாசத்தை நான் பல்வேறு பூஜைகள்லாம் எடுத்து பண்ணேன், எனக்கு பெரிய வெற்றிகள் கிடச்சிருக்கு. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆன்மீக தகவல் எனக்கு உதவிகரமாக இருக்குது. இது புதியத்துக்கு தான் சார்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து நம்ம நிறையா பார்த்தாலும் பிரத்யேகமாக நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடிச்சாலே போதும், அதில் அனுகூல்யம் கூடி வந்துடும்னு சொல்லுவான். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல், நம்ம பூர்வ ஜென்ம பாபங்கள் போக இனி வரக்கூடிய குழந்தைகள் கஷ்டம் இல்லாமல் இருக்க, இப்போ தற்காலிகமாக உங்கள் மனசில் போட்டுன்னு இருக்கக்கூடிய பெரிய வருத்தங்கள் உங்களை விட்டு போக, இதை முன்ஜென்மம் இப்போ இருக்கக்கூடியது வருங்காலத்தில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு திருஜென்மத்தில் எல்லா பாபங்களும் போகிறதுக்காக உண்டான அற்புதமான ஒரு வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாடு பஞ்சலிங்க வழிபாடுன்னு பேர். பஞ்சலிங்க வழிபாடுன்னு சொன்னோன்னா டக்குன்னு எல்லாத்துக்கும் திருச்செந்தூர் ஞாபகம் வரும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் காசியில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு ஞாபகம் வரும். பல்வேறு லிங்கங்கள் மனசில் யோசனைகள் இருந்துட்டுருக்கும் இல்லையா. இந்த பஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சபூத சக்தி கொண்டதுன்னு சொல்லுவான். வீட்டில் சிவனடியார்கிட்ட கையில் கொடுத்து, சிவாச்சாரியார்கிட்ட கையில் கொடுத்து, அர்ச்சர்கிட்ட கையில் கொடுத்து, குருக்கிட்ட கையில் கொடுத்து அஞ்சு லிங்கங்கள் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது ஸ்படிகலிங்கமாக வாங்கலாம். அந்த ஸ்படிகலிங்கம் இல்லை அப்படின்னா சின்ன கட்லிங்கமாக வாங்கலாம், இல்லைனா பஞ்சலோகலிங்கமாக வாங்கலாம். அப்படி வாங்கி வீட்டில் வச்சுண்டு அதுக்கேற்ற நந்தியும் வாங்கி வச்சுண்டு தினமும் ஜலாபிஷேகம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சுத்தமான பசும்பாலில் அபிஷேகம். இப்படி தொடர்ந்து ஒரு மண்டல காலம் தினம் காலை வேளையில் அற்புதமாக அபிஷேகம் பண்ணி சந்தன குங்குமம் விட்டு பில்வத்தை டெய்லி பில்வாஷ்டகம் இல்லைன்னா நமசிவாய நாமத்தை அஞ்சு தடவை சொன்னால் போதும். சொல்லி வேண்டி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் அந்த லிங்கத்து கூட ருத்ராட்சத்தையும் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒரு 48 நாள் அதை பூஜை பண்ணி அழகாக கடைசி நாட்களில் வீட்டில் அஞ்சு பேருக்கு சிவனடியார்களுக்கு கோயில் அர்ச்சகருக்கு அழகாக எடுத்த அந்த நந்தியும் தட்சிணையும் சிவபெருமானுடைய லிங்கத்தையும் ருத்ராட்சத்தையும் கொடுக்கணும். முடிஞ்சால் வேஷ்டி துண்டு வச்சு கொடுக்குறது ரொம்ப விசேஷம். உங்கள் குழந்தைகள் கையால் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு பெரிய அளவு மாற்றங்கள் இருக்கு. இது ஆன்மீக தகவல், ஒரு தகவல்களாக நான் சொல்லலை, பல பேர் செஞ்சு இது பெரிய பலன்களை கொடுத்துருக்கு. எத்தனையோ பேர் சிவபக்திமான்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கு. வாழ அத்தனை பேருக்கும் சிவசிவா சிவசிவாங்கிற பிரார்த்தனையோட இதோட முழுமையான பலன்கள் அவங்களுக்கு தெரியும். இதை பண்ணி பாருங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதியுகம் நேர்கள் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தை மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். வேல் வேல் முருகன், வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிறார்.